வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழா. இது பார்த்தீங்கன்னா இது சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. இது இந்த மாதிரி கேமரா எதிர்க்க உட்காந்து வெல்கம் பேக் டு ஜஸ்ட் டாக் தமிழா சொல்லியே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ லாஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் கேமரா எதிர்க்க உட்காந்து இந்த மாதிரி பேசி. அப்போ இவ்வளோ நாள் வந்து நினச்சேடா வீடியோ ஷார்ட்ஸ் அதுன்னு அது யாருன்னு அது பேசுனது யாருன்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ஷெட்யூல்டு வீடியோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன் தினமும் ஒன்று ஒன்று ரிலீஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்றது உங்களுக்கே தெரியும் இந்த பேக்ரவுண்டை பார்த்து. ஸோ ட்ராவலிங் அது இதுன்னு ட்ரெயினில் வர்றது தங்கிறது திரும்பி இன்னொரு ட்ரெயினில் வர்றதுன்னு. ஸோ இந்த ட்ராவலிங் அப்போது இந்த ரெகுலராக வீடியோஸ் போடுறது பிரேக் ஆகிடக்கூடாதுன்றதுனால பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். அதை வந்து ஷெட்யூல் பண்ணி விட்டுட்டேன். டெய்லியும் 6 மணிக்கு வந்துட்டுருக்கட்டும் இந்த மாதிரி வந்து நான் ஷெட்யூல் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் இந்த ரெகுலராக போடுறேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக. ஸோ அது பிரேக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சேன். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக சப்போர்ட் காமிச்சிங்க. எல்லாம் 1K 2K எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் காமிச்சிட்டு இருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்புறம் என்ன சொல்லணுன்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனிமேல் ரெகுலர் வீடியோஸ் வரும் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அடுத்த ஒரு 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கும். நான் இந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கு காரணமே இது தான். என்னென்னா இந்த மாதிரி ஒன்று ட்ராவல் பண்ணின்னு இருக்கும்போது இந்த மாதிரி போடுவேன், இல்லை நெட்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு விட்டுருவேன். அதுக்கு பெருசாக நெட்டு தேவையில்லை, கொஞ்சம் உண்டு இருந்தால் போதும், அது பாட்டுக்கு அது அப்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு விட்டுறேன் நான். ஸோ இங்கே வந்து 4-5 நாள் ஆகிடுச்சு, ஆனாலும் வீடியோ போட்டிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி போகன்றது இல்லை இல்லையா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இங்கே போனதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எப்படின்னு டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு டாபிக் எடுத்து ரிசர்ச் பண்ணி பேசலாம் பெருசாக டைம் கிடைக்க போகிறதில்லை நம்மளுக்கு. அதுக்கு எதுவுமே போடாமல் விட்டுறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸை ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி விட்டுடலாமேனு பண்ண ஒரு விஷயந்தான் அது. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டை காமிச்சிருக்கீங்க நீங்கள். ஸோ அடுத்து ஒரு 4-5 நாளும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ தீபாவளி அது நான் தீபாவளி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நான் விஷ் கூட பண்ண முடியல. தீபாவளி அன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன், ஆனால் அதுவும் முடியல. அதுக்கு முன்ன நாள் ஃபுல்லாக க்ளீனிங் அது இதுன்னு அது போயிடுச்சு. தீபாவளி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். எல்லாருமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக பயன்படுத்தி பட்ட பட்ட பட்டான பட்டாசெல்லாம் வெடித்து ஜாலியாக இருந்திருப்பீங்க. ஸோ நான் பெருசாக தீபாவளி எல்லாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. அது என்ன செலிப்ரேட் பண்ணுறது, உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேங்க நான் உட்காந்து. தீபாவளினா நம்மளுக்கு அதுதான், சாப்பிட்டு உட்காந்து படம் பார்க்குறது. புது புது படம் போடுவாங்க சன் டிவியில் கூட, அன்றைக்கி வந்து டாக்டர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு உட்காந்து அதுதான் பார்த்துனாங்க. ஸோ அதுதான் என்னோடய தீபாவளி. ஸோ இந்த மாதிரி போயிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்த நாள் கோயில் அது இதுன்னு இந்த மாதிரி தீர்த்தமலைக்கு போயிட்டோம், இந்த மாதிரி அப்பா மொட்டை போடணும் அது இதுன்னு போயிட்டோம். ஸோ அது நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அது நான் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து நாளைக்கு இல்லை 4 அன்னைக்குள்ளே நான் வந்து எடிட் பண்ணி அதை வந்து போட்டு விட்டுறேன். இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு தீர்த்தமலைன்ற கோயில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் நல்லா எடிட் எல்லாம் பண்ணி அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் என்ன எடிட் பண்ணி சும்மா பாட்டு போட்டு போட்டு விட்றாமல் அது பற்றியான கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அது பற்றி என்ன அந்த கோயிலை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ போடலாமேன்னு அது இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் அதோட ஹிஸ்ட்ரி அது இதுன்னு யார் கட்டினா என்ன அந்த தீர்த்தம் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்றது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி விட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி நாளைக்கு இல்லை 4 அன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கிடச்சிரும். உங்களுக்கு வ்ளாக் மாதிரி ஒரு கிடச்சிரும், டெம்பிள் டூருன்னு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். மற்றபடி அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு இதே மாதிரி ஷார்ட்ஸ் தான் போடுவேன் நான், சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து இதே மாதிரி சப்போர்ட் காமிச்சிட்ருங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் காமிச்சிட்ருங்க. இதே மாதிரி என்னடா ஷார்ட்ஸே போட்டுன்னு இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் வரும். ஒரு 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு மட்டும் இதே மாதிரி டெய்லியும் உங்களுக்கான ஒரு ஃபன் ஃபேக்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் தினமும் உங்களுக்கு எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்ட்ஸ் செட் குட்டி குட்டி ஃபேக்ட்ஸை தினமும் போட்டு விட்டால் நீங்கள் கற்றுப்பீங்க இல்லையா. ஸோ இதுக்காக இது மாதிரி ஷார்ட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க, இது சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சேன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ அப்புறம் என்னென்னா கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நான் வீடியோ போடாத அப்பவும் போட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ போட்டுன்னு இருக்கும்போது கூட கமெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். ஸோ கமெண்ட்ஸ் பார்க்கலாம் யார் யார் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யான்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அஜய் கேமிங், அப்புறம் இதுவும் சொல்லணும்னு நினச்சேன். அந்த மாதிரி நிறைய கேமிங் சேனல்ஸ் எல்லாம் கூட நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேனல் இல்லாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆனால் இப்போல்லாம் சில சேனல்ஸ் கூட நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் நான். அதனால இந்த மாதிரி அஜய் கேமிங்கு இந்த மாதிரி நிறைய கேமிங் சேனல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி
பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோகுலன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் பிக் ஷோ ஸ்டார் யாரோ தெரில, பிக் ஷோ ஸ்டார்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிவசங்கரி எப்பயும் போல் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் சிவசங்கரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராயல் சேலஞ்ச் ஏதோ யாரோ ஒரு சேனல் அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமுந்திரான்னு யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமர் ஐடி, அப்புறம் கோஷ் அக்ரா கோஷ்னு யாரோ ஹிந்திக்காரங்கன்னு நினைக்கிறேன், லவ் பாய்னு யாரோ. அதுக்கப்புறம் தியான்னு யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ. கிருஷ்ணா தேங்க்யூ, ஃபசல் தேங்க்யூ, ஸ்வாகி கரண் தேங்க்யூ, ராஜகுமாரி அகர்வால் தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமுண்டேஸ்வரி ஈஸ்வரி தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கும்போது கூட குட்டி குட்டி வீடியோ போட்டாலும் அது கீழே வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சப்போர்ட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா ஒரு ஹாப்பியான விஷயம் இது பார்த்திங்கன்னா போன வாரம் நடந்துச்சு, ஆனால் வந்து இந்த ட்ராவலிங் அப்போ உங்களுக்கு சொல்ல முடியல. என்னென்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொண்ணு மெஹமா என்னமோ, அது பொண்ணு பேர் எனக்கு வாயில் நுழையில சரியா, மெஹமா மெஹம் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர், அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு சேனல் வச்சுன்னு அந்த மாதிரி அவங்க அம்மா இந்த மாதிரி குக்கிங் சேனல் எல்லாம் இருக்காமல் நம்ம சேனலில் பார்த்துருக்கு. பாகிஸ்தான்லேருந்து ஒரு பொண்ணு பார்த்து இந்த மாதிரி நல்லா இருக்குது, பாஷை புரியலனாலும் நீங்கள் பேசுகிறது வந்து நல்லா இருக்குது ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் பாஷை புரியல ஆனால் நல்லா இருக்குன்னு நம்மளை வந்து சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வாய்ஸ் நல்லா இருக்குது, வீடியோலாம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க இப்போல்லாம் வர வர. நம்ம சேனலாக இதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஒரு உக்காந்து குயங்கு தாடியெல்லாம் வச்சுன்னு மூஞ்சி கழுவாமல் ஒரு வீடியோ போட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் போட்டு டிலீட் பண்ணிடலாமேன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. வேறு ஊர்லேருந்தெல்லாம் வேறு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்காலேருந்தெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியும் போது சந்தோஷத்தோட பயந்தாங்க அதிகமாக வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்குன்னு இந்த மாதிரியெல்லாம் நல்லா இருக்குதுன்னு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பும் போது ஒரு பயந்தான் உருவாகுது நம்மளுக்கு. என்னென்னா இன்னும் ஒரு வேலை நல்லா பண்ணும் போல் நம்ம இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அது இத்தனை பேருக்கு பிடிக்குதுன்றப்போ இன்னும் நல்லா பண்ணுன்ற ஒரு பயம் வருது. ஸோ நல்லா பண்ணலாம், இனிமேல் வர்ற வீடியோவெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை மாதிரி உங்கள் சப்போர்ட்டை மட்டும் நீங்கள் காமிச்சிட்ருங்க, அது மட்டும் எனக்கு போதும். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கமெண்ட்டு ஒரு குட்டி டாட் வச்சுட்டா கூட அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். அது எனக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ பண்ணணும்னு இந்த மாதிரி, ஓ இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோ பாரு ஃபுல்லாக பார்த்துருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவ் இதை கொடுக்கும் எனக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் அது. ஸோ இதை மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காமிங்க, முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதாங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பர்த்டேக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட்டானு, அதுக்குள்ளே ஒரு டீசெண்டான நம்பருக்கு என்னை கொண்டு போயிருங்க சரிங்களா. இதுக்கு மேலே பேசினா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் நினைக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வேணாம், இந்த வீடியோக்கு அதெல்லாம் வேணாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதை விட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விட நான் உங்களை அடுத்த டைம் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் டாக் தமிழா.